இப்படிலாம் போலிங் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க. நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் வந்து செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம மும்பையை. அதுவும் நம்ம மிச்சல் ஸ்டார்க்லாம் நேற்று வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணாருங்க, ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு கத்துனாரு. சிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் ஸ்கூலில் வரணும் அப்படின்னா ஒரு 10% வந்து சான்ஸ் இருந்துச்சுங்க. அதாவது ஏற்கனவே அவங்க வந்து 10 மேட்ச் வந்து பிளே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வரப்போ 4 மேட்சும் ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளே ஆஃப் போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்திருக்கும். இதுக்கு மற்ற டீமுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். ஆனால் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று மேட்சில் ஃபர்ஸ்ட்டாக டாஸ் வின் பண்ணது மும்பை தாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக போலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணாங்க, நல்லாவே ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. 57 ரன்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க, அந்தளவுக்கு வந்து சிறப்பான போலிங் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாங்க ரன்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் மணிஷ் பாண்டே ரெண்டு பேரும் தான் செம்மையான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இடையில ஒரு ஓவர் வந்து பும்ராக்கு வந்து கொடுத்துருக்கலாம், கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்துருப்பாரு. ஆனால் 14th ஓவர் தாங்க நம்ம பும்ராக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே செட்டில் ஆகிட்டாங்க. அதுவும் நம்ம வெங்கடேஷ் ஐயர் மும்பை இந்தியன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியலங்க, போட்டு பொழுதுநடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் மொத்தமாக 5 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, அதில் 2 செஞ்சுரி 3 50 அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கூட 50 ரன்னு கீழே நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனதே கிடையாதுங்க. 5 இன்னிங்ஸில் 5 பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்கு மேலே தான் அடிச்சிருக்காரு. கடைசியில் தான் பும்ரா கொண்டு வந்தாங்க. பும்ரா தாங்க கடைசியில் வெங்கடேஷ் ஐயரோட விக்கெட்டையும் எடுத்தாரு. ஒரு வேலையை 169 ரன்னுக்கு ஆல் அவுட் எடுத்தாங்க. 170 தான டார்கெட்டு. இது எங்கள் கிரவுண்டு எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டிங் ஆட வந்தாங்க. எந்த கிரௌண்ட் இருந்தாலும் சரி தான், எங்களோட போலிங்லாம் ஆடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க கேகேஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்ல வந்து செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க. அதுவும் நம்ம ஹர்திக் பாண்டியாலாம் 1 ரன்ல அவுட்டுங்க. இதே மேட்சை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் மட்டும் தாங்க ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. மற்ற எந்த பேட்ஸ்மேனும் கொஞ்சம் கூட பெர்ஃபார்ம் பண்ணலங்க. கடைசியில் டிம் டேவிட் ஓரளவுக்கு அடிச்சாரு. மற்றபடி எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பெர்ஃபார்ம் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா 24 ரன் தேசத்தில் இந்த மேட்சே தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் பிளே ஆஃப் ஸ்கூலில் போகிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து சுத்தமாக இழந்துட்டாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து பிளே ஆஃப்க்கு கம்பேக் கொடுத்தாதாங்க. இதுக்கப்புறம் இருக்க போகிற 3 மேட்சஸ்லையுமே ஜெயிச்சாலுமே அவங்க வந்து உள்ளே போக முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம், மற்ற டீம் உள்ளே போக விடாமல் தடுக்கலாம், அது ஒன்று தான் இவங்களால பண்ண முடியும். அதாவது மும்பைக்கு கேகேஆர் கூட ஒரு மேட்ச் இருக்குது, சன்ரைசர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, லக்னோ கூட ஒரு மேட்ச் இருக்குங்க. இந்த 3 மேட்சும் ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே டீமுக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மும்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 டீமும் ஜெயிச்சா மட்டும்தாங்க முடியும். சரி ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிற 3 மேட்சஸ்லையும் நம்ம மும்பை ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.